சுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் ஊக்க உரையாற்றுவார். குட் மார்னிங் சில்ட்ரன். பத்தாவது எல்லாரும் சொன்னீங்களா? குட் மார்னிங் சில்ட்ரன். சத்தமா கரெக்ட். யாராவது நம்ம அந்த க்ரீட் பண்ணாங்கன்னா நம்ம ஹோல் ஹார்ட்டடாக அதே அவளோட மீண்டும் அவங்கள வாழ்த்தணும். கரெக்டா? இப்போ நான் சொல்கிற குட் மார்னிங் ஒரு க்ரீட்டிங்ஸ் தானே. ஸோ யார் நம்ம க்ரீட் பண்ணாலும் அவங்கள திரும்ப முழு மனதோடு நம்ம க்ரீட் பண்ணணுன்றது தான் அடிப்படை வெற்றிக்கு காரணம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றவங்க பாட்டு குட் மார்னிங் சொல்லிகிட்டே போவாங்க, நம்ம தலையாட்டிகிட்டே போவோம்னா அவங்க வெற்றி காண முடியாது. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாணவருடைய திறமையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாரும் ஈக்குவல் சொல்ல முடியாது. அப்போ பொதுவாக சில யார்ட்ஸ்டிக் இருக்கும், அந்த யார்ட்ஸ்டிக்கில் பிறரை மதிக்கின்றோம். நாம் நம்ம மேலேயே கவனம் செலுத்திடுறோம். நம்மளை ஒருத்தர் க்ரீட் பண்ணுறாங்கன்னா நம்மளை மதித்து அவங்க அந்த க்ரீட்டிங் சொல்கிறாங்க. அப்போ நம்மளை மதித்து க்ரீட் பண்ணுறவங்க மீண்டும் மனப்பூர்வமாக நம்ம க்ரீட் பண்ணுன்றது ஃபண்டமெண்டல் தத்துவம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியர்? ரைட். என்னை அறிமுகப்படுத்தினாரு, இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் அறிமுகப்படுத்திடணும் அப்படின்னு சொன்னால், நான் லயோலா காலேஜ் கிராஜுவேட், பிஏ எக்கனாமிக்ஸ். அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிடையாது, தேர்ட் கிளாஸ் தான் பிஏ எக்கனாமிக்ஸ், தேர்ட் கிளாஸ். லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலும் இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ், ப்ரீ யூனிவர்சிட்டி அண்ட் அது 1963லேருந்து 1967, ஃபோர் இயர்ஸ் ப்ரீ யூனிவர்சிட்டி. அப்போ ஒரு வருஷம், நாலு வருஷம் பிஏ எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி. அதில் என்னை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஸ்கூல் டாப்பர். அப்போ 600க்கு 465 மார்க் வாங்கினா ஸ்கூல் டாப்பர். அப்போல்லாம் 500 எல்லாம் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய ப்ரீ யூனிவர்சிட்டியில் எங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் ரெண்டு கொடுத்தாங்க லயோலா காலேஜில் எனக்கு ப்ரீ யூனிவர்சிட்டியில். ஸோ தட் நான் இன்ஜினியர் ஆகணுமோ இல்லை டாக்டர் ஆகணுமோ அதுக்கு சாய்ஸ் கிடைக்கணும்னு எங்கள் பேரண்ட்ஸ் எடுத்து சேர்த்து விட்டாங்க. ஆனால் அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி அந்த 1 இயரில் என்னுடைய கான்சன்ட்ரேஷன், டைவர்ஷன், அதர் ஆக்டிவிட்டீஸ் படிக்க முடியாமல் போச்சு. எந்த காலகட்டம்னா, அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனை நம்ம பாஸ் பண்ணுவோமா? ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஆல் டஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ நானுமே டஃப் சப்ஜெக்ட், இதை பாஸ் பண்ணுவோமான்ற அந்த ஒரு குவார்ட் வழியில் ரொம்ப ஜஸ்ட் மார்க், ஹாஃப் வழியில் ரெண்டு இதில் ஃபெயிலு. கெமிஸ்ட்ரி எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல. ஸோ நான் பயந்து போய் அந்த எக்ஸாமினேஷனில், ஸோ ப்ரீ யூனிவர்சிட்டியில் ஜஸ்ட் பாஸ். ஜஸ்ட் பாஸ்னால் நான் அதை அட்மிட் பண்ணி சொல்கிறேன், ஐ ஆம் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் ஆர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன். ஸ்கூல் டாப்பர் ப்ரீ யூனிவர்சிட்டியில் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். ஸோ நோ அதர் ஆப்ஷன். நான் கம்ப்ளீட்டாக இந்த மார்க் வாங்கினதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பிஎஸ்சியோ பிகாமோ தரமாட்டாங்க. என்ன தருவாங்க? பிஏ தான் தருவாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் தான் தருவாங்க, அது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் தரமாட்டாங்க.
ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஓகே, கிடைச்சது சேர்ந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வித் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆன்சர் எழுதிட்டு. அப்போ அதை படிச்சுட்டு வரையில் மனசில் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நல்லா படித்தா, நல்லா படிச்சுட்டு இருந்தால் எப்படி புரியணும் சிக்கலாம். அப்போ என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் நல்லா படிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஸ்கூல் டேஸில் இருந்தோம். அவர் என்ன அட்வைஸ் பண்ணார், டே ஒன்றுள்ள ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது என்ன மிஸ்டேக்குன்னு உனக்கு தான் தெரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கோ எங்களுக்கோ தெரியாது. நீ இவ்வளோ நல்லா படித்த பையன் ப்ரீ யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி நீ ஃபெயிலாகிறேன்னு நாட் அச்சீவிங் த கோல்னால் அது சந்திக்கிறோம். ஸோ நீ என்னென்ன தவறு செய்கிறேன்னு அது எடை போட்டுப்பார், அதையெல்லாம் நீ தவிர்த்து விடுன்னு சொன்ன. முயற்சி பண்ணி பார்த்தேன், இல்லை. ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுமே அதே டைவர்ஷன்ஸ் அதே. ஸோ பிஏ எக்கனாமிக்ஸை நான் அஃப்கோர்ஸ் ஃபெயிலாகாமல் படிச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்துட்டு அது ஒரே ஒரு கிளை தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீயில் எனக்கு செகண்ட் கிளாஸ் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். ஸோ இது முடிச்சு அடுத்தது என்ன, லா காலேஜ், மெட்ராஸ் லா காலேஜ். ஸோ பிஏ படிச்சுட்டு, ஏன்னா என்னுடைய ஃபாதர் லாயர், என் கிராண்ட் ஃபாதர் லாயர், லாயர் ஃபேமிலினால ரைட். ஓகே, மெட்ராஸ் லா காலேஜில். ஸோ மெட்ராஸ் லா காலேஜில் சேரல எனக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வந்தது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஸ்டடீஸில் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் லெக் லா காலேஜ் கோர்ஸை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் அவுட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும், ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்போ ஐஏஎஸ் எல்லாமே நினச்சி பார்க்க முடியாது, குரூப் ஒன் எல்லாமே நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டை நம்மளுக்கு தெரியுது, ப்ரீ யூனிவர்சிட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணோம், பிஏவை எவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கல. ஒரு டிட்டர்மினேஷன், எஸ் நம்ம எப்படியும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும் லைஃப்பில். ஏன்னா ஃபாதர் கவர்மெண்ட் சர்வெண்ட், கிராண்ட் ஃபாதர் ஃபாதர் ஜட்ஜு, லா செக்ரட்டரி ஆகி இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ என்னுடைய அதாவது 18th year, நான் 18 இயர்ஸில் பிஏ முடித்த உடனே எனக்கு டிட்டர்மினேஷன் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக அந்த டிட்டர்மினேஷன் எடுத்தேன், எஸ் நம்ம வின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்மகிட்ட என்னென்ன தப்பு, செல்ஃப் அசஸ்மெண்ட், எஸ் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேண்டாத சுற்றி திரிகிறது, சினிமா பார்க்குறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிறது, எல்லாம் கட் பண்ணு. ஸோ எங்களுக்கு இப்போ 2 இயர்ஸ் கோர்ஸ், அப்போ ஃபெல்லோ ஆஃப் லா அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா, அதுதான் லாஸ்ட் பேட்சு. 67 லயலாவில் பிஏ முடித்த உடனே 68 ஃபஸ்ட் இயர் இன் லா நான் முடித்தேன். ஃபஸ்ட் இயர் லா முடித்தப்போ ஃபஸ்ட் 10 ரேங்க் இந்த ஸ்டேட்டில் எனக்கு கிடச்சிது. லா காலேஜ் பிஎல் நெக்ஸ்ட் இயர் சக்சஸ் பண்ணி பாருங்க, எனக்கு 2 கோல்டு மெடல் கிடச்சிது, கான்ஸ்டிடியூஷனல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஃபேமிலி இல்லாத கோல்டு மெடல் கிடச்சிது. யோசிச்சு பாருங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் ஒழுங்காக பாஸ் பண்ணி ஒரு டாக்டராக முடியாத ஒருவர், ஒரு இன்ஜினியர் ஆக முடியாத ஒருவர் லா காலேஜில் வந்து கோல்டு மெடல் எடுக்கிற அளவு சாதிக்க முடியும். யாரால, என்னால், அதே போல் உங்களால் சாதிக்கணும்னு நினைச்சா நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முடியாது அப்படின்னு நினச்சா அது முடியாமலே போயிடும். அப்போ படிக்கையில் தான் குரூப் ஒன் சர்வீசஸ் சொன்னாங்க படிக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 1 இயர் ஸ்டடி, நான் பிஎல் படித்ததும் குரூப் ஒன் சர்வீஸ் படித்ததும் சேம். நான் படித்து முடித்தோடனே 1 இயர் அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா கான்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷ்னல் லா 1 இயர், அது பிஎல் முடிச்சுட்டு 1 இயர் 69 லாயராக ப்ராக்டிஸ் பண்ணேன். கான்ஸ்டிடியூஷன் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் லா எம்எல் ஃபஸ்ட் இயர் படிப்பேன். ஐஏஎஸ் குரூப் ஒன் சர்வீசஸ்
பண்ணுறதுக்கு தயார் பண்ணேன். 1969 மே மாதம் அந்த சாரி 1969ல நான் ஜாயின் பண்ணி 1970 எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ். அப்போ தான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. டிசம்பர் 1969ல அந்த எக்ஸாம் வந்துடும். டிசம்பர் நான் நல்லா ஞாபகம் இருக்கு. கிறிஸ்மஸுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தான் அந்த ஒரு 6 பேப்பர் எக்ஸாமினேஷன் எழுதணும். ரிசல்ட் ஜான்வரி ஃபிப்ரவரியில் வந்தது. எனக்கு இன்டர்வியூ ஏப்ரலில் வந்தது. ரிசல்ட் வந்தது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே டிப்டி கலெக்டர் செலக்டட். அதாவது 1970 நான் பார்ன் ஆன் 9th January 1948 பார்ன். பிஏபிஎல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 1970 ஜூலை ஐ ஜாயின்ட் அஸ் அ டிப்டி கலெக்டர். ஸோ 22.5 இயர்ஸ் இல்லை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இது கிளியர் பண்ண முடிஞ்சது. அண்ட் யங்கஸ்ட் ஏஜ் 22.5 ப்ளஸ் 7 பேர் அந்த வருஷத்தில் வேகன்சி போட்டாங்க. ஸ்டேட் டாப்பர் நான் தான் டாப்பர். மற்ற 6 பேருமே எனக்கு கீழே தான் இருந்தாங்க. இதை நான் பெருமைக்கு சொல்லல. சாதிக்கணும் நம்ம நினைச்சா நம்ம முயற்சி செய்தால் முடியும் அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் அதிகாரி ஆகிறதும் ஆகாததும் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? ஸோ நீங்கள் அதிகாரி ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் அதிகாரி ஆக முடியும். அதுக்கு வேறு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஒரு சாதனை புரியணும், ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வி ஷுட் லூஸ் சம்திங். எதையாவது இழந்தால் தானே நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம டிவி பார்க்குறத பார்ப்போம், வெளியில் நண்பர்களோட பேசுகிறதோட பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம திருமணங்களுக்கு போவோம், குரூப் ஒன்றும் படிப்போம் அப்படின்னு சொன்னால் அது வெறின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வெறி வெறியன் வெறியன்னு சொல்லுவாங்க. வெறியன் ஏன் சொல்கிறாங்கன்னா தன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. எக்ஸ்ட்ரீம் எதை வேணாலும் விடுவாங்க. அந்த வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்குங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வெறித்தனத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் டிப்டி கலெக்டர். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். அந்த ஒரு வெறித்தனம் எனக்கு பிஏ முடிக்கல ஏற்பட்டது. ஸ்டேட் டாப்பராக வர வரைக்கும். ஸோ உங்களுக்குள்ள திறமையை நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி மேலே கொண்டாந்தால் தான் முடியுமே தவிர காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போனால் வெற்றி வரவே வரும். நம்மளுடைய சுக துக்கங்கள், நம்மளுடைய விருப்பங்கள் வெறுப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை பாதை எளிதாக அமையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய டிட்டர்மினேஷன் எஸ் இன்றைக்கி இந்த இனாகரல் செஷனில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும். குரூப் ஒன் சர்வீஸ் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்போ குரூப் ஒன் இல்லாட்டி குரூப் டூ, குரூப் இல்லாட்டி குரூப் ஃபோர். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்னாலே அதனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் மற்றபடி ப்ரொடெக்ஷனு டோட்டலாக வேறு. பெரிய பெரிய கம்பெனியில் 15 வருஷமாக ஹை சேலரியில் இருந்த பீப்புள் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஃபீல்டில் வேலை இல்லாமல் 10 லட்சக்கணக்கான பேர் வெளியில் வந்துட்டாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கூட சர்வீஸில் இருக்கிறத வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தவறுகள் ஏதாவது தண்டிக்கக்கூடிய தவறுகள் செய்கிறனால் ஒரு சிலர் மட்டும்தான் அரசாங்க பதவியிலிருந்து வெளியில் வருவாங்க. ஏன்னா அரசாங்க பதவிக்கு வரணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறது ரொம்ப ரைட் டிசிஷன். பட் அந்த ரைட் டிசிஷனை நீங்கள் வெற்றி பெற செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் கமிட்டடா எஸ் ஃப்ரம் டுடே. என்னுடைய மொத்த நேரத்தையும் இதில் தான் செலவழிப்பேன்.
மற்ற வேலைகளுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன்னு நீங்கள் உறுதி. நீங்கள் பஸ்ஸில் போகையிலே படிக்கலாம், பஸ்ஸில் போகையில் வேறு புக்கை படிக்கிறத காட்டணும். நீங்கள் ஏற்கனவே காலையில் படித்த பாடத்தை ரிவைஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் பொதுவாக நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம், ஆர் ஹெட்ஃபோன் போட்டு ஏதாவது பாடல்களை கேட்டு போயிட்டுருக்கோம். அந்த ட்ராவலிங் டைம் கூட நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். காலையில் இருந்துச்சு நீங்கள் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தா அந்த சொல்யூஷனை நீங்கள் மனசில் மனதளவில் நீங்கள் எவ்வளோ உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை கூட்டி கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட் அருமையாக நடத்திருக்கிற சுரேஷ்குமார், இதெல்லாமே 10% தான் உங்களுக்கு உதவும். மெட்டீரியல் கொடுத்துருவார், படிக்க வேண்டியது யார், 200 பக்கம் கொடுத்தாருன்னா நம்ம அதில் 40 பக்கம் மட்டும் படிச்சுட்டு போனோம்னா 120 பக்கத்தை விட்டுட்டு போனால் பாஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த 200 பக்கத்தை முழுமையாக தரவாக படித்ததோட அதுக்கு மேலே அந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் ஏற்கனவே அப்பியர் ஆனவங்க யார் யார் இருக்கீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், குரூப் 4 குரூப் 2 எனி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி அப்பியர் ஆனவங்க, ரைட், 6-7 பேர் வெற்றி காண முடியல ஏமா, இல்லை முடியலை, சரி ஏன் நீங்கள் தோல்வி அடைந்தீங்கன்னு தெரியுமா சொல்லுங்கள், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ரைட், வேற இது இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தது நல்லாயிருக்கும், நானே பேசிக்க வேண்டியது இல்லை, ஏன்னா உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ண தான் நான் வந்தேன். நீங்கள் சொல்லுங்கம்மா, ஒர்க் பண்ணிட்டே படிக்க அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கீங்க, ஐயோ ஓரி ஓகே. நீங்கள் தம்பி எங்கே ஒருத்தர் இருந்து கரெக்ட், இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தது என்ன பண்ணலாம், இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாட்டி ஈஸியாக இருக்குமா, ஐ வில் டெல் யூ அன் எக்ஸசைஸ் இந்த எண்டில் நான் அந்த எக்ஸசைஸ் சொல்கிறேன், நீங்கள் அந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ரிட்டர்ன். எல்லாருமே கிராஜுவேட்ஸ் தானே, நான் ஒரு அனலைஸ் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க, நல்லா நாலேஜபிளாக இருக்காங்க, இந்தமாதிரி கிளாஸஸில் பிரமாதமாக பதில் சொல்கிறாங்க, ஆனால் எக்ஸாமினேஷன் நம்மளால் கிளியர் பண்ணவே முடியல. ஒரு 4000 ஸ்டூடெண்ட், நான் பர்டிகுலர்லி நான் ரிட்டையர்ட் இன் த இயர் 1948, 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட், 2008 2 இயர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பீரியட் கவர்மெண்ட் இந்த ஃபீல்டில் தான் எஃபெக்டிவாக இருந்துகிட்ருக்கேன், பல அகாடமிஸுக்கு நான் அட்வைசராக இருந்துட்டுருக்கேன். அப்போ பண்ண ஒரு ஸ்டடியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ், 6-7 பேர் இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரைட்டா, நான் கேள்வி மற்றவங்களாம் நியூ கமர்ஸ், பட் நீங்கள் இதை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம், பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டூ ஃபார் யூ, ஓகே, ஹவு டு ரைட் எ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்தாலே அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், காலேஜில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமினேஷன்லாம் உங்களை பாஸ் பண்ண வச்சு உங்களுக்கு டிகிரி கொடுக்கறதுக்காக நடத்துகிற எக்ஸாம், கரெக்டாக ஆம் ஐ ரைட், ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் உங்களை எப்படி ஃபெயில் ஆக்கி வெளியில் தள்ளலாம்னு நடத்துகிற எக்ஸாம், புரிஞ்சுக்கிட்டீங்களா, காலேஜ் எக்ஸாமினேஷனில் இந்த 40% வாங்கினா எல்லோரும் பாஸ் ஆனால் இந்த எக்ஸாமினேஷனில் ஹையஸ்ட் மார்க்கை வாங்கினவர்கிட்டருந்து எத்தனை வேகன்சியோ அது வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஹையஸ்ட் மார்க் 85% ஒருத்த வாங்கினான்னா அந்த 85%லேருந்து அந்த 500வது வேகன்சி 70% முடிஞ்சுன்னா 70%ஓட
போஸ்டிங் கிடைச்சிடும். 69% வாங்கினா ஃபெயில், கரெக்டாக. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இந்த எக்ஸாமினேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்குங்கிறது ஒரு வழி இருக்குது. நீங்கள் 6-7 பேர் வந்திருக்கீங்க, நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாக கரெக்டாக பதில் சொல்லணும், ரைட்டா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் வந்த உடனே வாங்கின உடனே அது வேகமாக படிப்பீங்களா? ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குற என்னம்மா பண்ணுவீங்க? எதுமா இல்லை இல்லை, அது ஓஎம்ஆர் ஷீட்டில் போடுறீங்க. க்வெஸ்சன் பேப்பர் கையில் வாங்கின உடனே வாட் யூ வில் டூ? வேகமாக படித்து போவோம், கரெக்ட். எல்லோரும் தானே பண்ணுவோம் இது ரெண்டும் நோ, எல்லோரும் படித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? எது ஈஸி க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஃபஸ்ட் ஆன்சர். ஏன்னா பல பேருக்கு எக்ஸாமினேஷன் எழுதாதுனால இப்போ நானே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் வாங்கின உடனே அவசர அவசரமாக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறீங்க, கரெக்டா? படிக்கிறீங்க, கரெக்ட். ஃபஸ்ட் கைடன்ஸு க்வெஸ்சன் பேப்பரை வாங்கின உடனே நீங்கள் படிக்கக்கூடாது. க்வெஷ்சன் பேப்பர் கையில் வாங்கினோம்னா நீங்கள் படிக்கக்கூடாது தான் என்னுடைய ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன் க்வெஷ்சன் பேப்பர் பார்க்கல? ஃபஸ்ட் க்வெஷ்சன் தெரியும், செகண்ட் க்வெஷ்சன் தெரியும், தேர்ட் க்வெஷ்சன் தெரியும், ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து தெரியாது, ரைட்டா? உடனே சைக்கலாஜிக்கலாக இருந்தாயிடும், ஐயோ இன்னும் கொஞ்சம் படிப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸ் பார்ப்பீங்க, தெரியாது தெரியாது தெரியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100 க்வெஸ்சன் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு 200 க்வெஸ்சன் ப்ரூஃப் இருக்கலாம், அது 200 க்வெஸ்சன் வச்சுக்கிறீங்க, ஒரு 30 க்வெஸ்சன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்கள் மைண்ட் செட் என்ன ஆகிடும், நமக்கு தெரியலை, அந்த நெகட்டிவ் இம்பல்ஸ் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே போயிட்டு நெகட்டிவில் யூ வில் ஸ்டார்ட் த எக்ஸாமினேஷன். இந்த க்வெஸ்சன்லாம் முன்னால் படிக்கிறனால என்ன யூஸுங்க? 10 நிமிஷம் ஆயிடுது, ரைட்டா? 200 க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்களா? 3 ஹவர்ஸ்னால் 180 நிமிடங்களில் 200 கேள்விக்கு பதில் கொடுக்கணும், கரெக்ட். அப்படின்னா ஒரு க்வெஸ்சனுக்கு எவ்வளோ டைம் இருக்குது? 1 நிமிஷத்தை காட்டணும் கம்மியாக இருக்குது. நீங்கள் 10 நிமிஷம் க்வெஸ்சன் பேப்பரை படிச்சிட்டா மீதி எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் உங்கள் டைம் குறையுது, கரெக்டா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தவங்க க்வெஸ்சன் பேப்பரை படிக்கிறனால 2 பாயிண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம், நீங்கள் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஒன்று. ரெண்டாவது, மென்டலி யூ வில் பி அப்செட், நமக்கு தெரியாத கேள்வியாக வந்துடுச்சு போச்சு. இப்போ ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துட்டா அதில் 3 விதமான, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரண்ட் ரைட்டிங் தான், 3 விதமான கேள்வி தான் வர முடியும். ஒன்று, உங்களுக்கு 100% ஆன்சர் தெரிஞ்ச க்வெஸ்சன் வரும்ல, எஸ். நம்பர் 2, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு டிசைட் பண்ணிடுவீங்க. சிஎன்டி கிடையாது, பட் ஏஎன்பி, ஏயா பிஆ, இதில் 2 எதுன்னு வர்ற போஸ்ட் பண்ணுற க்வெஸ்சன்ஸ். இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி, க்வெஸ்சன்னே தெரியாது, நம்ம பார்த்ததே இல்லை, ரைட்டா? ஆன்சர் 4 சாய்ஸ் கொடுத்துருக்கோம், ஆன்சரும் தெரியாது, டோட்டலாக நமக்கு தெரியாது. 3 கேட்டகரி. இப்போ நார்மலாக நீங்கள் பரிச்சை எழுதுறத நான் சொன்ன மாதிரி 1, 2, 3 3 க்வெஸ்சன்ஸுக்கு உங்களுக்கு
ஆன்சர் தெரியும்னு சொன்னேன். எழுதிட்டீங்க. ஃபோர்த் குவஷன், உகாண்டாவின் அதிபர் யார் தெரியுமா? தெரியல, எனக்கு தெரியாது. அது பேர் கேள்விப்போம். நாலு நேம் போட்டிருப்போம் ஏபிசிடின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போவீங்க. போறீங்களா? ஆமே ரைட், கரெக்ட். படித்து எழுதுணும்னு கேட்குறேன், கன்ஃபார்ம். அடுத்த கேள்விக்கு போகிறீங்க. அஞ்சு அஞ்சுலேயும் ஏதோ ஒரு என்வைரன்மெண்ட் சயின்ஸில் ஒரு டஃப் கேள்வி இருக்கு, அதுவும் தெரியல. உடனே என்ன பண்ணுறீங்க? ஆறு ஏழு எட்டு நாலு கேள்வி தெரியல. முதல் மூணு கேள்வி ஆன்சர் பண்ணிட்டீங்க, அடுத்த நாலு கேள்வி தெரியல. எயித் க்வெஸ்சன் வருது. சும்மா உதாரணம் சொன்னால், தமிழகத்துக்கு முதல்ல வச்சு யாருன்னு கேட்டாலும் வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். ஏன்னா அது ரொம்ப 100% க்வெஸ்சனில் என்ன பண்ணுவீங்கன்னா, பழைய பேப்பர் வச்சுக்கணும், எடப்பாடி எங்கே வச்சுக்கணும், இப்போ சொல்ல முடியாது. பழைய எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாமில் எடப்பாடி அவருடைய நேம் டீல இருக்கும், ஏபிசிடியில் டீல எடப்பாடி பழனிசாமி டி எடுத்துருவீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த டியை எங்கே நீங்கள் எழுதுவீங்கன்னா, எங்கே எழுதுறீங்கன்னா, க்வெஸ்சன் ஃபோருக்கு எழுதுவீங்க. அந்த ரெண்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்துட்டீங்கல்ல, அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் கார்ரிலேஷனே இருக்காது. க்வெஸ்சன் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் ஜம்ப் பண்ணிவிட்டு 8 வந்துட்டீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டு என்ன என்ட்ரி இருக்குது? 1, 2, 3 தான் இருக்குது.